கவிக்கார் எஜுகேஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்த்து சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 5.3 ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் இயர் ட்ரையாங்கிள் ஆர் 2,4 -2,3 அண்ட் 5,2 ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். என்ன சொல்லியிருக்காங்க? ட்ரையாங்கிள். அப்போ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுங்க. நமக்கு வந்து எப்பொழுதும் அந்த கொஷின்ஸை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும். புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா சைடோடைய மிட் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. 2,4 -2,3 அடுத்தது 5,2 கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? வெர்டிசஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. இங்கே பாயிண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் இருக்குது, சிக்கும் மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ வந்து நமக்கு இந்த இந்த பாயிண்ட்டு தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், X1 Y1 எடுத்துக்கிறோம். X2 Y2 அடுத்தது X3 Y3 எடுத்துக்கிட்டு, இப்போ X1 வேல்யூ X1 Y1 உடைய வேல்யூலாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. வெர்டெக்ஸஸ் ஆஃப் த இது கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸ் தான் பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு தெரியும் மிட் பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஆனால் அவங்க மிட் பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கடைசியில் அந்த பாயிண்ட்ஸ் ஏபிசியோடைய பாயிண்ட்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து X1 + X2 மிட் பாயிண்ட்டோடைய ஃபார்முலா எழுதிக்கிறோம். M = Y1 + Y2 / 2. மிட் பாயிண்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற மிட் பாயிண்ட்டே எழுதிக்க போகிறோம். அதுதான் ஏபியோடையது. ஏபியோடைய இதில் எழுதுனா 2,4. X1 + Y1 / 2 Y1 + Y2 / 2. இது எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஏபி இங்கே X1 இருக்கிற இடத்துல X1 தான் இருக்குது, Y1 இருக்கிற இடத்துல Y1 தான் இருக்குது. இங்கே X2 இருக்கிற இடத்துல X2 தான் இருக்குது, Y2 இருக்கிற இடத்துல Y2 தான் இருக்குது. அப்போ அதே அப்படியே வந்துடும். இங்கே 2,4 இதோடைய மிட் பாயிண்ட்டு 2,4. இந்த எக்ஸோடைய வேல்யூ இதுவும் எக்ஸோடைய வேல்யூவும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இது ஒய்யோடைய வேல்யூவையும் ஒய்யோடைய வேல்யூவும் ஈக்குவல் பண்ணணும். இப்போ X1 + X2 / 2 = இல்லையா. இது பார்த்தீங்கன்னா Y1 + Y2 / 2 = 4. சரிங்களா, புரியுதுங்களா? ஈக்குவல் பண்ணியாச்சா? இப்போது இந்த 2 இந்த சைட் போயிடுச்சுன்னா என்ன ஆகிடும், இங்கே டிவைடரில் இருக்குது, இந்த சைட் போனோடனே மல்டிப்ளேல ஆயிரும். இப்போ X1 + X2 = 2×2 ஆயிருமா? அப்போது X1 + X2 = 4. சரிங்களா, இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இங்கே நமக்கு X1 பாயிண்ட்டு தேவை, X2 பாயிண்ட்டு தேவை. அதனால் இது நமக்கு இப்போ இன்னும் பாயிண்ட் நமக்கு கிடைக்கல, நம்பர்ஸ் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இங்கே Y1 + Y2 இந்த ÷2 இருக்கிறது இந்த சைட் போனோடனே மல்டிப்ளிகேஷன் 2 ஆகிடும். அப்போ இங்கே என்ன ஆகிடும், 8 வந்துடும் இல்லையா. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணணும்னா, BC கண்டுபிடிக்கணும், அடுத்தது CA கண்டுபிடிக்கணும். இப்போ ABக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்தது என்ன பண்ணலாம், BC கண்டுபிடிக்கலாம். BC நம்ம வந்து X2 Y2 இல்லையா, இது X3 Y3. இப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் மிட் பாயிண்டில். X2 + X3 / 2 Y2 + Y3 / 2. இது எதுக்கு ஈக்குவலு, இதோடைய மிட் பாயிண்ட்டுக்கு தான் ஈக்குவல். -2,3 இதுக்கு இதுவும் ஈக்குவல், ஏன்னா மிட் பாயிண்ட் இது தான். இப்போது மிட் பாயிண்ட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் இந்த சைட் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் எக்ஸு, இதுவும் எக்ஸோடைய வேல்யூ தான், இதுவும் எக்ஸோடைய வேல்யூ தான். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல். இது ஒய்யோடைய வேல்யூ தான், இதுவும் ஒய்யோடைய வேல்யூ தான், இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ எடுத்து எழுதிக்கிறோம், X2 + X3 / 2 இதோடைய வேல்யூ என்னது, -2. சரிங்களா, இங்கே பாருங்கள் Y2 + Y3
by 2 equal to 3. இப்போ இந்த by 2 இந்த side போயிட்சின் என்ன ஆயிடும் multiplicationல் ஆயிரும் இப்போ x3 equal to இங்க போயிட்சின் என்ன ஆயிடும் sorry minus 2 multiply 2 அப்போ minus 4 ஆயிரும் இது equation நம்ம 2 ஏற்குனே கண்டு புடிச்டும் இது 3 அதை மதிரிதான் y2 plus y3 equal இந்த divided by 2 இருக்கிறுக்கிறுக்கிலே இந்த side போன்னும் multiplication ஆயிரும் அப்போ 3 2s are 6 இது equation 4 அடுத்தது இன்னும் ஒரு side கண்டு புடிக்கினும் midpoint அடுத்தது CA கண்டு புடிக்கப் போரும் CAக்கு கண்டு புடிச்சலம் கண்டு புடிக்கலாம் ACக்கு கண்டு புடிச்சலம் கண்டு புடிக்கலாம் ரெண்டும் ஒன்றுதான் என midpoint வந்து நடுவுளதான் இருக்கில்லியா அப்போ x2 x1 plus x3 by 2 y1 plus y3 by 2 ஒன்னுல் அப்படே எடுத்து நீங்கள் substitute பண்ண வேண்டிதான் அடுத்தது இதோடு midpoint நமக்கு 5,2 குடுத்திருக்காங்க சரி இப்போ பாருங்க இது வந்து இதோட இதுக்கு ஈக்குவல் இல்லையா y உடைய பாயிண்ட் வந்து இந்த yக்கு ஈக்குவல் அப்போ இது ரெண்டு நம்ம ஈக்குவல்னு போட்டு எழுதிக்கலாம் 2 ஈக்குவல் 5 இங்கே y1 plus y3 ஈக்குவல் பை 2 ஈக்குவல் 2 இப்போ இந்த சைடு வந்துனா மல்டிப்ளைல ஆகிடும் 1 x3 equal 10 இல்லியா இப்ப equation நம்ம இருக்கினை 4 வருக்கும் கண்டுபுடுச்சிருக்கும் இது 5 y1 plus y3 equal 4 இது 5 கண்டுபுடுச்சிட்டும் அடுத்தது இது 6 நட்சிக்கிறோம் இப்ப நம்ம என்ன பண்ணப்போரும் இந்த equations எல்லாத்தியும் எடுத்து arrange பண்ணி எழுதிக்கிட்டனா, ஏனா நம்ம வந்து easy அப்பதான் என்ன பண்ண முடியும் x1, x2, x3 ஓடைய value கண்டுபிடிக்கு முடியும் இப்பே equation 1 இருக்கு, equation 3 இருக்கில்லியா, இது ரெண்டியும் வச்சி நம்ம எது ரெண்டியும் cancel பண்ணலாம் அப்படின் சொல்டி யோசிக்கினும் அப்பே இது ரெண்டியும் நம்ம என்ன பண்ணலாம் 1ல சரிங்களா, இப்போ x1 plus x2 equal to 4, equation 1 இது, அடுத்தது equation 3 எழுதுரும், இங்கு x2 குக்கு நேராதான் x2 எழுதுரும், plus x3 equal to minus 4, இது equation 3, இப்போ இதிரண்டியும் நம்ம என்ன பண்ணிரும், subtract பண்ணிரும், இப்போ subtract பண்ணாதான் நமக்கு வந்து x2 2 cancel ஆகும் அது நலதான் sub பண்ணிரும் இப்போ இங்க வந்து sign மாத்து நீங்க அப்படினா இந்த line full ஆவே நம்ம sign மாத்துனும் நமக்கு இங்க தேவல்ல x2 அதனால இந்த எடத்தல மட்டும் நீங்க sign மாத்திட்டு cancel பண்ணக்குடாது இங்க மாத்துனால இங்க எல்லா எடமுதான் நம்ம சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த plus x2 உம் minus x2 உம் cancel ஆயிடும் இங்க இருக்கிற x1 வந்து அப்படியே எழுதிக்கிறோம் இங்க என்ன இருக்கு minus இருக்கில்லையா அப்போ minus தான் போடணும் x3 அப்படியே வந்துரும் அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா இங்க plus 4 இருக்கிறதாதான் இந்த plus தான் இதுக்கு இப்போதைக்கு சொந்தம் இந்த minus நம்ம convert பண்ணக்கூடாது இங்க plus 4 இருக்கு இங்க ஒரு plus 4 இருக்கு அப்போ 8 இது வந்து 7th equation எடுத்துக்கிறோம் இப்ப என்ன பண்ணணும் அப்படின் பார்த்தீங்கன்னா இங்க x1 x3 இருக்கு இங்கேயும் x1 x3 இருக்கு இல்லையா அப்போ இதில் substitute பண்ணலாம் நம்ம ஏன்னா இந்த plus x3 யும் இங்க minus x3 யும் cancel ஆயிரும் அப்பா நமக்கு x1 value கடைச்சிரோ அதனால என்ன பண்ணும்னா இந்த 7th உடைய equation 7th எதில substitute பண்ணும்னா 5ல substitute பண்ணப் போரும் equation 5ல இங்கு பாருங்க x1 minus x3 equal to 8 அதது இது வந்து add பண்ணப் போரும் sorry 7 யும் 5 யும் add பண்ணப் போரும் இப்போ அடுத்தது என்ன இருக்கு இங்க வந்து ஈக்குவேஷன் 7 எழுதிட்டும் அடுத்தது ஈக்குவேஷன் 5 எழுதுங்க பார்க்கலாம் இங்க x3 equal to 10 இதை சப்ஸ்டிட் பண்றோம் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம சைன் மாத்த தேவையில்லை ஏன் சைன் மாத்த தேவையில்லை இங்க பிளஸ் மைனஸ் இருக்கு அதனால நம்ம டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம் இங்க வந்து நம்ம சைன் மாத்தினாதான் இங்க கேன்சல் ஆகும் அதனால நம்ம சைன் மாத்துறோம் இப்ப
அப்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. அப்போது ஆட் பண்ணும்போது டூ எக்ஸ் ஒன்று மாறிடும். இந்த எக்ஸ் ஒன்னை மறக்கக்கூடாது, ஏன்னா இது முக்கியம், வெறும் எக்ஸ் மட்டும் போட்டுடக்கூடாது. இங்கே கேன்சல் ஆகிடுச்சா, இங்கே எயிட்டீன் வரும். இப்போ எக்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா எயிட்டீன், இந்த டூ மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சைடு வந்தோடனே டிவைடட் பை டூ ஆகிடும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஒன் டூ இஸ் டூ, நைன் டூ சார் எயிட்டீன். இப்போ எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் டூவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் டூவோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த எக்ஸ் ஒன்னை எக்ஸ் டூ இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ எக்ஸ் டூ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா. அப்போது எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் இன் எதில், எக்ஸ் ஈக்குவேஷன் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போது எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் இல்லையா. அப்போது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வந்துடும், நைனுடைய வேல்யூவை போட்டுக்கலாம். எக்ஸ் டூவை அப்படியே போட்டுட்டோம் ஃபோர். இப்போது எக்ஸ் டூ ஈக்குவல் டு என்ன வரும், நைன் மைனஸ் சாரி ஃபோர் மைனஸ் நைன், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சைட் போனோடனே மைனஸாக மாறிடும். அப்போது எக்ஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் வந்துருமா. எக்ஸ் டூவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஒன்னோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் டூவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், எக்ஸ் த்ரீ எங்கே இருக்கோ அதில் அதை வச்சு மீதி இருக்கிற நம்பரில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ கிடச்சிரும். இங்கே பாருங்கள் ஈக்குவேஷன் ஃபைவ் எடுத்துக்கோங்க, ஈக்குவேஷன் ஃபைவ் எடுத்துக்கிறோம். இதில் வந்து எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு டென்னு இருக்குங்களா, இதுதான் ஈக்குவேஷன் ஃபைவ் இல்லையா. நம்ம எக்ஸ் ஒன்னுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், நைன். எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ நமக்கு தெரியாது. இப்போது இங் எக்ஸ் த்ரீ அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு இந்த டென் மைனஸ் இந்த நைன், இந்த சைடு வந்தோம்னா மைனஸ் நைன் ஆயிருமா. அப்போது எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு எக்ஸ் த்ரீ ஈக்குவல் டு என்னது, டென்னில் நைன் போயிடுச்சுன்னா மீதி ஒன். இப்போது எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி ஒய் ஒய் ஒன் ஒய் டூ ஒய் த்ரீயோடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் ஒன் ஒய் டூ இருக்குது, இங்கே ஒய் டூ ஒய் த்ரீ இருக்குது. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணால் ஒய் டூ ஒய் டூ கேன்சல் ஆயிரும் இல்லையா. அப்போது டூ மைனஸ் ஃபோர் சப்ராக்ஷன் பண்ணுறோம். இப்போ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ ஈக்குவல் டு எயிட். இப்போ ஒய் டூ ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் சிக்ஸ். இப்போ நான் என்ன சொன்னேன், சப்ராக்ஷன் பண்ணும்போது அப்போ தான் நம்ம இங்கே கேன்சல் பண்ண முடியும். இங்கே மட்டும் சைனை மாற்றக்கூடாது, இந்த எல்லாத்துலேயும் நம்ம சைன் மாற்றணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ்ன்னு மாற்றணும், மைனஸ் இருந்துன்னா ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே எல்லா இடமும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. இங்கே கீழே மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகும். இங்கே நைன் ஒய் ஒன், இங்கே இங்கே இருக்கிற மைனஸ் நம்ம போட்ட மைனஸை தான் எடுத்துக்கணும் சரிங்களா. இப்போ எயிட் மைனஸ் சிக்ஸு டூ, இங்கே ஒரு நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. கடைசியாக நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சது செவன் இல்லையா, அடுத்தது எயிட்டுன்னு போட்டுக்கணும். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த ஈக்குவேஷனை இது வந்து ஒய் ஒன் மைனஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டு டூ இல்லையா. இப்போ இதை எந்த ஈக்குவேஷன் கூட போட்டால் நமக்கு கேன்சல் ஆகும்னு பார்க்கணும். இங்கே மைனஸ் ஒய் த்ரீ இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய் த்ரீ இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும், என்னாகும் கேன்சல் ஆகிடும் இல்லையா. இப்போ சிக்ஸ் கமா எயிட் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறோம் சரிங்களா. ஒய் ஒன் மைனஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் டூ, ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ ஈக்குவல் ஃபோர். இப்போ நம்ம இதுக்கு சைன்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இது வந்து இது எத்தனாவது ஈக்குவேஷன்னா எயிட்டு, இது வந்து சிக்ஸு. இது பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்கும்ப்பா, ஆனால் ஈஸி தான். நீங்கள் போட ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கனாலே வந்துடும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மைனஸு, இது ப்ளஸ் இருக்குது, இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்னா அடிஷன்றதால நம்ம என்ன பண்ணோம், டூ ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை ஆட் பண்ணால் சிக்ஸ் வந்துடும். ஒய் ஒன் ஈக்குவல் டு என்னாகும், இந்த டூ இந்த சைடு வந்தோடனே டிவைட் ஆகிடும். அப்போது ஒய் ஒன்னுடைய வேல்யூ என்னது, த்ரீ புரியா. ஒய் ஒன்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ அந்த ஒய் ஒன்னுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற மூணு மற்ற ரெண்டையுமே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒய் ஒன்னுடைய வேல்யூவை இப்போ ஈக்குவேஷன் சிக்ஸில் போட்டிங்கன்னா ஒய் த்ரீயோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் வந்து ஈக்குவேஷன் டூவில் போட்டிங்கன்னா ஒய் டூவோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த ஒய் ஒன்
plus y2 equal to 8 nu irukku idu equation 2 equation 2 la y1 node value porren 3 y1 irukkira edathila 3 nu potturen y2 ku namak value theriyadu ipa y2 equal to 8 inge irukku 3 endha side konnadha minus 3 appo y2 node value na idu less panna 5 seringla ipa y1 node value kadachichu y3 node value kadachichu இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் y3 உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்க y3 எங்க இருக்குன்னு பார்க்கணும் அதுல இப்போ வந்து ஈக்குவேஷன் 6 ல பாருங்க y1 + y3 = 4 னு இருக்கா இது ஈக்குவேஷன் 6 சரிங்களா இப்போ இதுல வந்து நமக்கு y1 உடைய வேல்யூ தெரியும் அப்ப y1 இருக்கிற இடத்துல 3 ஐ போட்டுட்டீங்கனா y3 அப்படியே வரும் இப்போ y3 = 4 - 3 அப்போ y3 உடைய வேல்யூ என்ன வரும் 4 ல இருந்து 3 ஐ லெஸ் பண்ணா 1 அப்போ y3 உடைய வேல்யூ இங்க போட்டுக்கலாம் y3 உடைய வேல்யூ 4 - 1 என்னது 4 - 3 1 இப்போ நம்ம எல்லா வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா x1 x1 x2 x3 அடுத்து y1 y2 y3 இப்போ இது இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம இங்க எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க இந்த பிக்சர்ல x1 இருக்கிற இடத்துல என்ன வரும் 9 கண்டுபிடிச்சிருக்கேன் x2 இருக்கிற இடத்துல மைனஸ் y1 இருக்கு இல்லையா அப்போ y1 என்ன இருக்கு 3 அந்த இடத்துல அப்படியே எடுத்து போட்டுடலாம் x2 இருக்கிற இடத்துல மைனஸ் 5 கண்டுபிடிச்சிருக்கேன் y2 க்கு 5 அடுத்து x3 க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x3 க்கு 1, y3 க்கு 1 சரிங்களா இப்போ 4 3 பாயிண்ட்டுமே ஏ பி சி உடைய 3 பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அவ்வளோதான் ஆன்சர்